அதனால அது தக்காளியா? தக்காளி விக்கிற விலைக்கு வெட்டி இப்படி வச்சிருக்கீங்க. பயங்கரமான பணக்கார ரெசார்ட்டா இருக்கும் போலடா இது. இது வந்து தோனி பார். தோனி பார் இங்க ஒருத்தனை பாரு, ஆடாமே நிக்கிறான். தம்பி ஆடுப்பா, தனியா ஃபன் பண்ண முடியாது. நீ யாரு பண்ணுற? நம்ம கொடிய வந்து நட்டாச்சு. அதனால நமக்கு சோறு தான் முதல்ல முக்கியம். டான்ஸ்லாம் அப்புறம் தான் சுத்தணும். அப்படியே என்ன ஸ்டெப் மாறிடுச்சு. அவங்களாம் ஹனிமூனுக்கு வந்திருக்காங்க, பட் நம்ம வந்து தனிமூனுக்கு வந்திருக்கோம். மிதுன் ப்ரோ இருக்காங்க. ப்ரோ ஒரு ஹாய் சொல்லுங்க. ரிசார்ட்டை வந்து பிரதர் சுத்தி கட்ட போறாங்க. வாங்க ப்ரோ. இது வந்து நம்மளோட லாபி. ஓகே, அவங்க தான் எல்லா விஷயத்தையும் கார்டனுக்குள்ள கொண்டு வருவாங்களே. அப்படின்னு என் முன்னாடி இருக்கிற இந்த வியூவை மட்டும் பாருங்க. சான்ஸே இல்லை. ஸ்விம்மிங் பூலு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பீச்சு. சூப்பராக இருக்கு. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் யுவர் ஹெட்னு போட்டிருக்காங்க. நம்ம கொஞ்சம் அப்படியே ஜாலியாக நடந்து வந்தோம்னா ஹெட்டிங் பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ பீச் வியூ தான் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற பீச். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஊஞ்சல் தென்னை மரத்தில் தொங்க விட்டுருக்காங்க. இப்படிலாம் ஊஞ்சல் தொங்க விடணும்னா நம்ம இந்த மாதிரி தென்னை மரம் வளர்க்கணும்னு சொன்னேன். இந்த இடத்தோட ஆம்பியன்ஸ் பாருங்கள், இது வந்து ரொம்ப நேச்சுரலான ஒரு ஆம்பியன்ஸு. ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா இந்த மரங்களுக்கு நடுவில் வந்து ஒரு ரெஸ்டாரண்டா ப்ரோ இது? இல்லை இல்லை இல்லை, ஒரு சின்ன ஒரு டைனிங் உட்கார் ரிலாக்ஸிங். ஓகே, இது வந்து தோனி பார். தோனி பார் நல்லா தோனி பாரா? எல்லா ஓகே, இந்தியால இருந்து எல்லாரும் வந்தாலும் கேட்பேன் தோனி பார்னா நம்ம தோனியானு. மக்களே இங்க பாருங்க, தோனி பார் இருக்கு. நம்ம பேக்கேஜில் காஃபி டீலாம் இன்க்ளூடடு. அது தாண்டி தனியாக வேணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து வி கேன் அவைலட். அண்ட் என்னோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து சன்செட் வியூக்காக போட்டிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இந்த சீட்டிங் ஏரியா ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு. பா, பார்க்கறதுக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஒரு நிமிஷம் ப்ரோ, இது வந்து ஆக்சுவலாக சன்ரைஸ். சன்ரைஸ் ஓகே, சன்ரைஸாக இருந்தானே சன்செட்டாக இருந்தானே ப்ரோ? எல்லாம் ஒரே சன் தானே? ஓகே மக்களே, இது வந்து சன்ரைஸுக்கு. சன்செட் நீங்கள் காட்டுவீங்களா எங்களுக்கு? ஓகே, நம்ம அந்த சைட் போய் பார்க்க போகிறோம். இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிஜே இந்த இடம். இந்த இடத்த நம்ம கெஸ்ட் எல்லாமே யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து நைட்டில் 9 to 9:30 ஒரு பாலினீஸ் டான்ஸ் இருப்பாருங்க. பாலினீஸ் டான்ஸா? பாலினீஸ். ஓகே மக்களே, லாஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம டேவை எண்ட் பண்ணுறது நம்ம வந்து டின்னரோட எண்ட் பண்ண போகிறோம். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளோ நேரம் நீங்கள் சுற்றி காட்டினதில் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த தென்னை மரத்தில் ஒரு ஊஞ்சல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கயாக்கிங்க்கு ஜெட்ஸ்கி இருக்கு. இது டைவ் சென்டர். ஓகே, டைவ் சென்டர் இங்கே தான். இதுக்கு டைமிங் இருக்கும்ல? ஆ, டைமிங் இருக்கு. ஸ்கூபா டைவிங்கும் இங்கே பண்ணலாம். சூப்பர் ஸ்கூபா டைவிங். ஓகே, மால்டீவ்ஸ்னாலே அந்த வியூ தான். எங்கே நீங்கள் சுற்றி பார்த்தாலும் அந்த வியூ வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே வந்து டைவிங்கும் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்கு. ஓகே, பிகினர் ப்ரோக்ராம் டைவிங்கில் இருக்கு. நான் ஸ்விம்மர்ஸ்க்கு இல்லைனா இது வரைக்கும் டைவ் பண்ணாதவருக்கும் கூட பண்ணலாம். ஓகே, ஏன்னா இந்த டார்க் ப்ளூ பார்ட்டில் வந்து அண்டர் வாட்டர் ரோப்ஸ் இருக்கு. அந்த ரோப் பிடிச்சே போகலாம். மேக்ஸிமம் ஒரு 12 meters போயிடும். 12 meters அதுதான் மேக்ஸிமம் ஒரு நான் டைவர்ஸ்க்கு. நான் டைவர்ஸ்னா இப்போ என்ன மாதிரி ஆளுங்களுக்கு? அது வந்து 12 meters தான் மேக்ஸிமம் போக முடியும். ஓகே ஓகே, டைவிங்க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்டர் பர் கப்பலுக்கு வந்துடும். எல்லாம் டேக் கேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கிளாஸ் ஒன்று இருப்பார். ஒரு 30 minutes ஒரு கிளாஸ். அதுக்கப்புறம்
வாட்டரில். வாட்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஜெட் ஸ்கி, ஃபன் டியூப், வேக் போர்டு, வாட்டர் ஸ்கி, சி பாக்ஸ், ஸ்நாக்லிங் ட்ரூப், கட்டமரான இருக்கு, ஸ்டாண்டப் பேடில், கனோய், ஃபிளை போர்டு. மேட்ச் போயிட்டு இருக்கு பாருங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும். இது முடிச்சு ஃபைனலா நம்ம கொடியை வந்து நட்டாச்சிங்க பாருங்க. டான், நம்ம பிளாக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நல்லா இருக்கா? காத்து பத்த மாட்டேங்குது. கொடி பறக்குதா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐலண்டோட பிளே ஏரியா. பிளே ஏரியா அது கூட வந்து அசம்பிளி பாயிண்ட் இருக்கு. எங்களுக்கு மார்னிங் ஈவினிங் ஃபிஷிங் இருக்கு. ஃபிஷ் கிடைச்சுன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்ல குக் பண்ணுவோம் அந்த ஃபிஷ்ஷை. ஓ, இங்கே நம்ம பிடிச்சிட்டு வந்து குக் பண்ணிக்கலாம். ஆமாம். ஓகே. அப்புறமா சன்செட் க்ரூஸ் ஒன்று இருக்குது, சன்செட் பார்க்கறதுக்கு. டால்ஃபின் சஃபாரி, டால்ஃபின் பார்க்கறதுக்கு. அது லக்கி டால்ஃபின் சஃபாரி கன்ஃபார்ம் கிடையாது. 50-50. ஆமாம். சிட்டி டூர் மாலே சிட்டி காம், ஒரு 3 hour வாக்கிங் டூர் ஆஃப் த சிட்டி. ஓகே. அப்புறம் சப்மரின் ஒன்று இருக்குது மாலே பக்கத்தில், அது வந்து 30 meters அண்டர் வாட்டர் போயிடும். ஓகே. அண்டர் வாட்டர் ஒரு 45 minutes இருப்பார். சேஃப் தான், மற்றபடி அந்த டைட்டானிக் மாதிரி கிடையாது. சாண்ட் பேங்க் வித் பிக்னிக் லஞ்ச், சாண்ட் பேங்க் ஒன்று இருக்குது பிக்னிக் பண்ணுறதுக்கு. அங்கே போய் பிக்னிக் லஞ்சும் ஸ்நாக்லிங்கும் நல்லாயிருக்கும். பண்ணதுல கலஞ்சிருச்சு மக்களே எல்லாம். தனியா ஃபன் பண்ண முடியாதுன்னு யார் மக்களே சொன்னது? என்ஜாய் பண்ணிருக்கோம். அங்க கிளம்பலாம், லெட்ஸ் கோ. அம்சமா இருக்கு அது. ஹனிமூன் வில்லா நைட் கடலை பாருங்க. இங்கே சில சம்டைம்ஸ் நம்ம வந்து இந்த இடத்துல மீன் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் மத்தியானம், சாயங்காலத்துலேருந்து பார்க்குறேன், வேற எதுவும் வரல. பட் பரவாயில்ல. மிஸ்டர் ரகு ப்ரோ, யாராவது இருக்கீங்களா? மத்தியானம் உள்ளே போனவர் இன்னும் வெளியே வரல. பரவாயில்ல, நம்ம போவோம். இப்போ இன்றைக்கி நம்மளும் போய் ஒரு டான்ஸை போட்டுற வேண்டியதான். என்ன அப்படி பார்க்குறீங்க? இப்போ டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்சிட்ட மக்களே, இன்ஸ்டா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு டான்ஸ் வீடியோலாம் பண்ணிட்டுருக்கேன். இதுமாதிரி நிறைய வீடியோலாம் பண்ணுவேன். இப்போ ரொம்ப ரொம்ப பேச வேணாம், நம்ம அப்படியே நடந்து போவாங்க. யாரும் என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு பாருங்க. லுக் அட் திஸ் பியூட்டிஃபுல் வியூ. ப்ரைவேட் ஐலாண்ட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நைட் டைம் வியூ செமையாக இருக்குண்ணா. ஒரு லைக் போடுங்க பார்க்கலாம். தேங்க்யூ. ஆல் ரைட், நம்ம கண்ணு ஃபுல்லாக ஏஷியன் மெனுலேயே தான் மக்கள் இருக்குது. ஜீரா ரைஸு. ஆக்சுவலாக டான்ஸ்க்கு வேறு டைம் ஆகிடுச்சு, ஹோஸ்ட் கால் பண்ணாங்க, சீக்கிரம் 15 minutes சாப்பிட்டுவாங்க. டான்ஸ் அப்புறம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, முடிஞ்சிச்சுன்னா என்ன கேட்கக்கூடாது அப்படின்ட்டு. அதனால நமக்கு சோறு தான் முதல்ல முக்கியம், டான்ஸ்லாம் அப்புறம் தான். மக்களே, இந்த மாதிரி நான் பன்னீர்லாம் தனியாக போய் சூஸ் பண்ணி சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் இங்கே நல்லாயிருக்கு. சப்பாத்தி, இப்போ இந்த சப்பாத்தியை அழகாக ஊற வைக்க போகிறோம். சிக்கன், ப்ரோட்டீன்ஸ் தேவை மக்களே, நிறைய சாப்பிட்ணும். அது என்ன சீ ஃபுட் பக்கோடா, ப்ரான்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ரான்ஸு, ஃபிஷ்ஷு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்காங்க. வாங்க வாங்க வாங்க, வலிச்சு வலிச்சு குயிக்காக சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்புவோம். நன்றி. நான் பிடிச்சதே இங்கே வந்து சிக்கன் தான் மக்களே. சிக்கன் பெஷாவரி, பெஷாவரிக்கே போயிடுவோம். மீட்டு செம்ம டெண்டராக இருக்குது. ரைஸு மிக்ஸ்டு தால், ஒரு பன்னீர் அப்படியே மேலே வச்சு. டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்கடா, ரொம்ப சீக்கிரம் சீக்கிரம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலோ ஹலோ, யா யா, ஷூர் மக்களே, நம்ம டான்ஸ் ஆட போறோம். ஆ, எடுங்க எடுங்க ப்ரோ, டான்ஸ் கத்துக்க போறேன் நானு, பயங்கரமா ஆட போறேன். பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறோம். என்ன பண்ண போறேன்னு தெரியல, எப்படி செக்கி இருக்கேன் பாருங்க மக்களே. ஈஸி தான். Okay, and put the right side. Simple, okay? Simple, okay. All of them. And move your hands.
நல்லா இருக்குடா. ஓகே சுத்தணுமா அப்படியே அட்டடா. ஓகே இன்ன ஸ்டெப் மாறிடுச்சு. Okay. Okay, okay. And but now with the music, okay? Okay. Okay, are you ready? Ready. Yes. I can hear you already. Yes, ready. Girls and boys, are you ready for dance? And yes, you shake your body? Yes. Yes. Okay, here we go. On my count, okay? Okay, okay. அக்கா சொல்றதை கேட்கணும். பாருங்க மக்களே, என்னோட போ டான்சர்ஸ்லாம் பாருங்க. நான் எப்படி ஆடுறேன்னு கமெண்ட் பண்ணுங்க. அவங்களோட நல்லா ஆடுறேன். இங்கே ஒருத்தனை பாரு, ஆடாமே நிற்கிறான் அப்படியே. அவனை ஜூம் பண்ணிக்குமா? அவன் இல்லைடா, இவன்டா. பார்த்து தம்பி ஆடுப்பா, தெரியுறான். ஐயோ பெரிய தோசை. ஸ்விம்மிங் போகிறோம். எனக்கு டான்ஸ் பிடிச்சிச்சு, நான் வரல இன்னைக்கு ரூமுக்கு. இங்கேயே ஒரு வேலைக்கு சேர்ந்துடலான் இருக்கேன். நல்லா டான்ஸ் எனக்கு கத்துறேன். எனக்கு வந்து இனிமே ரெசியூம்ல என்ன ஆட் பண்ண போறேன்னா, பாலினீஸ் டான்ஸ் எனக்கு இப்ப தெரியும். யாருக்காச்சும் பாலினீஸ் கத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வந்து கப்பிள்ஸா வந்திருப்பாங்க, அவங்க எல்லாம் ஹனிமூனுக்கு வந்திருக்காங்க, பட் நம்ம வந்து தனிமூனுக்கு வந்திருக்கோம். அதனால ஓகே, ஆல்ரைட். இப்ப வந்து நம்ம ஏதாச்சும் மாக்டெயில் இருந்தா குடிக்க போறோம். காக்டெயில் நோ, மாக்டெயில் எஸ் குடிக்கலாம். இங்கே ரெடி பண்ணுவாங்களா? அதுதான் மக்களை எனக்கு பிடிச்ச விஷயம். நம்ம எங்கே போனாலுமே நம்மளை வந்து நல்லா வார்ம் வெல்கம் கொடுத்து, நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியுது எல்லாருக்குமே டான்ஸ் யார் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. நிறைய ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்புவீங்கல்ல? தக்காளி விக்கிற விலைக்கு வெட்டி இப்படி வச்சிருக்கீங்க. பயங்கரமான பணக்கார ரெசார்ட்டா இருக்கும் போலடா இது. தேங்க்யூ 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 ஸோ மச். பாருங்க மக்களே, விஐபி கஸ்டமர்னா அப்படிதான் ப்ரோ, அப்படிதான் ஹேண்டில் பண்ணுவாங்க. விஐபி கஸ்டமர் இல்லை ப்ரோ, விஐபி கெஸ்ட்டு. இப்போ ப்ரோக்கு கொடுக்கல. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க? தனி மூ, நீங்கள் பாருங்க யார் கூட நான் இருக்கேன்னு. ப்ரோ சீஸு ரொம்ப டான்ஸ் பார்க்க வந்த இடத்துல